இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்? குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் இருந்ததுன்னா அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றத்தை கொடுக்கிறதுக்குள்ளான அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை உட்காந்து காலை வேளைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா ரொம்ப விசேஷம். இல்லை குழந்தைகள் எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் சார் எழுந்திருப்பா, எழுந்திரிச்சு குளிச்சு சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து அம்பாளை பார்த்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறதும் மனசார வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்க கொடுக்கும். ஓம் ஞான சமுத்திராயி நமஹ, ஓம் ஞான சமுத்திராய நமஹ, ஓம் மகாவித்யாய 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 நமஹ. எப்பப்போ ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோமோ அந்த நல்ல விஷயம் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுப்பான்னு சொல்லுவாள். அதே மாதிரி சரஸ்வதி அம்பாளுடைய நாமத்தை சொல்லும்போது, ஞானத்தை பற்றி பேசும்போது, வித்யம் படிப்பை பற்றி பேசும்போது நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரும். அந்த புதன் வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகும், புதன் வந்து ரொம்ப அழகாக வேலை செய்யும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த புதன் வந்து ரொம்ப அழகாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இது படிப்புக்குண்டான, ஞாபக சக்திக்குண்டான அற்புதமான மந்திரம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான இந்த சரஸ்வதி அம்பாளுடைய இந்த மந்திரத்தை நம்ம பார்த்தோம். இது கூட நம்ம படிக்கணும், படித்தா தான் அம்பாளுடைய அந்த மந்திரமும் உதவிகரமாக இருக்கும். அதனால் படித்து அதுக்கப்புறம் இந்த மந்திரமும் சேர்ந்து சொல்லும்பொழுது ரொம்ப நல்ல உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கவலையே படாதீங்க, முருகப்பெருமான வேண்டுங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.